Welcome to the Programming in C online class. Students, nama previous videos la unit 5 start panni files abindra topic pathi paathirukkom. Adula how to define a file and oru file na enna adula eppadi read and write pandrathu error handling eppadi pandrathu ellame nama previous videos la ungalku na explain pannirken. Innikki nama vandu paaka pora topic pathina random access in files using C. அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ ஒரு ஃபைல் இருக்கு அப்படினாக்கா அதை வந்து நம்ம லைன் பை லைனா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தான் நம்ம ரீட் பண்ணிட்டே போகணுமா? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அந்த மாதிரி அதே ஆர்டர்ல தான் ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி நம்ம ரீட் பண்றதுக்கு பேர் வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ். இப்போ வந்து ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 லைன்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து ஒரு ஒரு ஃபைல்ல வந்து இருக்குது. சோ அப்போ அந்த 10,000 ஃபைல்ஸ்ல யாராவது ஒருத்தருடைய டீடைல் எனக்கு வேணும்னு சொன்னாக்கா, சப்போஸ் அவருடைய டீடைல் வந்து 900th லொகேஷன்ல இருக்குன்னா சீக்வென்ஷியலா நம்ம அக்சஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து 899 லைன்ஸ வந்து நான் தேவையில்லாம ரீட் பண்ணிட்டு தான் 900th லைனை வந்து என்னால ரீட் பண்ண முடியும். ஓகே, அப்போ அது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். அந்த ரீசன்காக தான் நம்ம என்ன பண்றோம், வி ஆர் கோயிங் டு த ரேண்டம் அக்சஸ் ஃபைல். இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேசட்ஸ்ல நம்ம வந்து மியூசிக்ஸ் கேட்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு ஒரு ஒரு சாங்கா தான் நம்மளால கேட்க முடியும். ஈவன்தோ நீங்க ரீவைண்ட் அண்ட் ஃபார்வர்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரீவைண்ட் ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. கேசட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து ஒரு 10th சாங்கா வந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த 9 சாங்ஸ் நீங்க கேட்டுதான் ஆகணும். அதுக்கு பேர் வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ். அதாவது ஆர்டர் மாறாம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டு நீங்க அக்சஸ் பண்றது வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ். பட் அதுவே நீங்க ரேண்டம் அக்சஸ்ன்னு சொன்னாக்கா இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், உங்களோட மொபைல்ல போயிட்டு உங்களுக்கு ஈவன் 1000 சாங்ஸ் இருந்தா கூட சிஸ்டம்லயோ அல்லது மொபைல்லயோ அல்லது டிவிடி பிளேயர்லயோ நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான சாங்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நீங்க ரேண்டமா வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சோ அந்த கான்செப்ட் தான் நம்ம ரேண்டம் அக்சஸ் யூசிங் ஃபைல்ஸ்ன்னு சொல்றோம். இது வந்து நம்மளால சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்காக நம்மளுக்கு 3 டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் fseek, ftel அண்ட் தென் rewind. இந்த 3 டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்குது. ஓகே, வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் லெட் அஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ரைட், சோ ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ். சோ நார்மலா வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னது அப்படியே தான் நம்ம இங்க தியரட்டிக்கலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆபரேஷன்ஸ் ஆன் எனி ஃபைல் வந்து நார்மலா சீக்வென்ஷியலா தான் இருக்கும். இதுல வந்து எப்படின்னா ஒரு சிஸ்டம் கண்ட்ரோல்டு பாயிண்டர் வந்து இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டைமும் நீங்க எந்த கேரக்டரை வந்து ரீட் பண்றீங்களோ அல்லது ரைட் பண்றீங்களோ அந்த இடத்த வந்து கடைசியா நீங்க எந்த கேரக்டரை ஆக்சஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கேரக்டரை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு 10th லைன்ல நீங்க லாஸ்டா நீங்க 10th லைனை ரீட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பாயிண்டர் என்ன பண்ணும், சிஸ்டம் கண்ட்ரோல்டு பாயிண்டர் வந்து 10th லைனை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். சோ நீங்க வந்து 11th லைனை நீங்க போய் ரைட் பண்றீங்கன்னா அதுக்கப்புறமா 11th லைனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த கேரக்டரை வந்து நீங்க கடைசியா ஆக்சஸ் பண்ணிருக்கீங்களோ, நீங்க ரீட் பண்ணிருக்கீங்களோ அல்லது ரைட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து உங்களுடைய சிஸ்டம் கண்ட்ரோல்டு பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து சீக்வென்ஷியல்ல. பட் வேர் இஸ் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது யூசர் அல்லது ப்ரோக்ராமர் அவருக்கு எந்த இடத்துல கண்டென்ட்டை ரீட் பண்ணணும்னு தோணுதோ அல்லது எந்த இடத்துல கண்டென்ட்டை ரைட் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கு ஃபைல் பாயிண்டரை ரேண்டமா மூவ் பண்ற கான்செப்டுக்கு பேர் தான் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு ஃபைல் பாயிண்டரை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு 3 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ftel, செகண்ட் ஃபங்க்ஷன் rewind, தேர்ட் ஃபங்க்ஷன் fseek. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஃபைல் பாயிண்டர் அப்படின்றது இருக்குன்னா அந்த ஃபைல் பாயிண்டரை நமக்கு தேவைப்படுற இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குதுன்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ftel அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்துறோம், ftel ஃபங்க்ஷன். அடுத்தது எனக்கு அது எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு நான் இந்த ஃபைல் பாயிண்டரை கொண்டு வந்துட போறேன். அதுல இருந்து சப்போஸ் நான் 900th ரெக்கார்ட்னா
அந்த பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு கொண்டுட்டு வரதுக்கு பேர் வந்து ரீவைண்ட் ஃபங்க்ஷன். ரீவைண்ட்னு கொடுத்தோம்னா அது எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதுன்றது நமக்கு எந்த விதமான கான்செப்டுமே கிடையாது, அது டைரக்டா என்ன பண்ணிடும், ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபைலுக்கு கொண்டு வந்துடும் அந்த ஃபைல் பாயிண்ட. ஓகேவா? எஃப்சிக் அப்படின்றது நான் சொல்ற இடத்துக்கு அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்க போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி நம்மளால ஒரு ஃபைல ரேண்டமா நமக்கு தேவைப்படுற இடத்துல போய் ரீட் பண்ண முடியும், தேவைப்படுற இடத்துல போய் நம்மளால ரைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ட் இன் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா நீங்க கிளியரா இந்த மூணு ஃபங்க்ஷனையும் சொல்லணும், FTEL, rewind and then FSEEK. ஸோ இப்ப நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனா பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் டூ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் செப்பரேட்டா உங்களுக்கு FSEEK-ஐயும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க, FTEL, அதாவது ஃபைல் பாயிண்டரை பத்தி சொல்ல போகுது. என்ன சொல்ல போகுது? திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ரிட்டர்ன் தி கரண்ட் பொசிஷன் ஆஃப் த பாயிண்டர் இன் த கிவன் ஃபைல். நாங்க வந்து கொடுத்துருக்கிற ஃபைலினுடைய ஃபைல்ல ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது, எத்தனாவது லைனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு இந்த FTEL அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்க போகுது. எப்பவுமே ஃபைல் பாயிண்டர் வந்து அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் லைனை, ஸ்டார்டிங் ஆஃப் த இதை வந்து ஜீரோன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து டென்த் லைன்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா 9ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஜென்ரல் சின்டாக்ஸ் பாருங்க, n equal to FTEL of pointer variable. இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய பாயிண்டர் வேரியபிள் வந்து ஒரு ஃபைல் பாயிண்டரா இருக்கணும், ரைட்டாமா? வேர் FTEL இஸ் த கீவேர்டு, பாயிண்டர் வேரியபிள் வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள் ஷுட் கண்டெயின் தி அட்ரஸ் ஆஃப் த ஃபைல். என்னங்கிறது வந்து அந்த ஃபைல் பாயிண்டர் இருக்கிற பொசிஷனை அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு இன்டீஜர் வேரியபிள். ஓகேவா? இது வந்து நம்ம நார்மல் இன்டீஜர் அப்படின்றதுக்கு பதிலாக லாங் இன்டீஜர் கொடுத்துக்கலாம். அப்பதான் ஒரு லென்தி ஃபைல் வந்ததுனாலும் நம்மளால அந்த நம்பர் ஆஃப் அந்த பொசிஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, லெட் அஸ் சீ த எக்ஸாம்பிள் ஹியர். ஃபைல் ஸ்டார் PTR லாங் N. ஓகேவா? N equal to FTEL of PTR. ஸோ இப்போ இந்த PTR வந்து ஏதோ ஒரு ஃபைலை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபைல் பாயிண்டர் எந்த லொகேஷன்ல இருக்குதுன்றதை எடுத்து இந்த எண்ணில் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகேவாமா? ஸோ FTEL ஃபங்க்ஷன் வந்து யூஸ்டு டு ரிட்டர்ன் தி கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபைல் பாயிண்டர். அது எந்த லைன்ல பாயிண்ட் நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அந்த நம்பர் ஆஃப் த லைன் வந்து நமக்கு எண்ணில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ரைட். இப்போ நம்ம செகண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், ரீவைண்ட். ரீவைண்ட் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? திஸ் இஸ் கோயிங் டு ரீசெட் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் த கிவன் ஃபைல். அது எங்க இருக்குதுன்றத பத்தி கவலை கிடையாது நமக்கு, ஆனா FTEL-ல எங்க இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பட் ரீவைண்ட்ல எனக்கு அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஃபைல் பாயிண்டர் பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு கொண்டுட்டு வந்துட்டா போதும், எனக்கு அது ஈஸி, என்னுடைய இடத்த நான் லொகேட் பண்றதுக்கு எனக்கு அது ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணா யூ கேன் யூஸ் தி ரீவைண்ட் ஃபங்க்ஷன். ரீவைண்ட் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள், வெரி சிம்பிள். ரீவைண்ட்ன்றது கீவேர்டு, பாயிண்டர் வேரியபிள் வந்து பாயிண்டர் விச் கண்டெயின்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் த ஃபைல். உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதனுடைய அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிருக்கிற பாயிண்டர் வேரியபிள் இங்க நீங்க கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபைல் ஸ்டார் PTR லாங் N கொடுத்துறோம். இங்க ரீவைண்ட் ஆஃப் PTR, N equal to FTEL of PTR. சோ இந்த பாயிண்டர் எங்க போய் பாயிண்ட் பண்ண போகுதுன்னா ஜீரோத் பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல தான் அது பாயிண்ட் பண்ணும். பட் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ன்றத வந்து நம்ம ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்படி அரேல எல்லாம் இண்டெக்ஸ் வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ்ல வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகும் அப்படின்னா, ஜீரோன்ற வேல்யூ வந்து எண்ணுக்கு நமக்கு அசைன் ஆகுது. பிகாஸ் ஃபைலோட பொசிஷனை, அந்த ஃபைல் பாயிண்டரோட பொசிஷனை நம்ம எங்க செட் பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் ஆஃப் த ஃபைல்ல செட் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் ஆஃப் த ஃபைல்ன்றது லைன் ஒன் கிடையாது, இட் இஸ் ஜீரோ. டென்த் லைன்னா நமக்கு வந்து நயனுங்கிறது தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேமா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீவைண்டும் யூஸ் பண்ணியாச்சு, FTEL-உம் நம்ம வந்து பயன்படுத்திருக்கோம். ரீவைண்ட் பண்ண பிறகு நீங்க FTEL கொடுத்தீங்கனாக்கா அந்த பாயிண்டர் எங்க இருக்கும், ஜீரோன்ற வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேமா? சோ இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ரேண்டம் ஆக்சஸ்னா என்ன, ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்ஸ்னா என்னன்றத சொல்லியிருக்கேன், பிளஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், FTEL அண்ட் ரீவைண்ட், ஆஸ் வெல் அஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி அபவுட் தி FSEEK ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.